ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் ஷப்னா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, மிலாப்ல எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணேன். நான் வந்து எங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக மிலாப்ல வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 15 lakhs பக்கம் செலவாயிடுச்சு. அதுக்கு வந்து என்கிட்ட அமௌண்ட் வந்து அவ்வளோக்கா வந்து கலெக்ட் பண்ண முடியல. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி மிலாப்ல ரைஸ் பண்ணி பார்ப்போம், இதுல எல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு ஒரு இது இல்லைல்ல, ஸோ மிலாப்ல ரைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிலாப்ல ஃபண்ட் ரைஸ்க்கு வந்து என்னோட ஹாஸ்பிட்டலில் நான் வந்து அட்மிட் ஆனது, எங்கள் அப்பாவை அட்மிட் பண்ணது. அப்புறம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. என்னோட ஆதார் கார்டு ஏ நேமில் தான் வந்து நான் ரைஸ் பண்ணேன், அதாவது அப்ளைடு பை ஷப்னாவா சம்திங் வரும், ஃபார் ஹர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்து அந்த மாதிரி என்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பிகாஸ் நான் போலியாக எதுவும் பண்ணிடக்கூடாதுல, அதெல்லாம் கேட்கும். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸா, ஹாஸ்பிட்டலோட அக்கௌண்ட் நம்பர்ஸ், அப்புறம் இன்னொரு நம்பர் இருக்கும், இப்போ ஐஎஃப்எஸ்சி கோட் மாதிரியே இன்னொரு நம்பர் இருக்கும், அதை நான் என்னன்னு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் வந்து மிலாப்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணேன். அந்த மாதிரி ரைஸ் பண்ணப்போ எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. யார் யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. யார் யாரோ மீன்ஸ், நான் ஷேர் பண்ணுறதை வச்சு அது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆனிச்சோ, அங்கேருந்து அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டீட்டெயில்ஸ்லாம் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் போய் 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 நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு 3 lakhs, அதான் ஒரு 4 lakhs பக்கம் கலெக்ட் ஆனிச்சு. இன் கூகுள் பே, ஃபோன்பே அதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 4.5 lakhs கலெக்ட் ஆனிச்சு. ஸோ எனக்கு அந்த 15 lakhsில் 4.5 lakhs வந்து மிலாப்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது. அவங்க எல்லாருக்கும், என்னை ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சீரியஸாக வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் நீங்கள்லாம் உங்களோட ப்ரேயர்ஸ், அப்புறம் நீங்கள் ஹெல்ப் பண்ணதுனால தான் எங்கள் அப்பா வந்து நான் வந்து நல்லபடியாக கொண்டு வர முடிஞ்சது. ஸோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 50K கிட்ட செலவானப்போ எனக்கு இந்த ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி ஃபண்ட் அந்த டைமில் உங்கள்கிட்ட காசு இல்லாமல் கஷ்டப்படுறப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து எதையுமே யோசிக்காதீங்க, யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், அப்படியெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா, ஏன்னா என்ன கேட்டாங்க. பட் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஃபண்ட் ரைசிங் அப்படின்னு வந்துட்டால் நீங்கள் வந்து ஒரு மிலாப், அப்புறம் நிறையா இருக்குது, கீட்டோவா சம்திங் ஏதேதோ ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, இம்பாக்ட் குரு அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆப் இல்லைனாலும் வெப்சைட்ஸ், அவங்களோட வெப்சைட்டில் போய் நம்ம டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணால், ஒன்ஸ் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி அண்ட் வாட் இஸ் தட் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே உங்களுக்கு அவங்களே கால் பண்ணிடுவாங்க. அப்போ மிலாப்பே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கால் பண்ணி அதுலேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்பாங்க, மேடம் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம், பிகாஸ் நீங்கள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க, நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது, ஸோ நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க, நீங்கள் எந்த லிங்க் கிரியேட் பண்ணீங்களோ அதை அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுலேயே அப்டேட், அவங்களே அப்டேட் பண்ணிடுவாங்க, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி ஓகே நம்மளுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மிலாப்ல எல்லா டீட்டெயில்ஸும் ஃபர்ஸ்ட்ல இனிஷியலாக எனக்கு வந்து இவங்களாம் சென்ட் பண்ணுறாங்களா அமௌண்ட், அதெல்லாம் அங்கே இருக்கும்ல, மிலாப்ல இருக்கும். ஸோ வந்து மிலாப்லேருந்து நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து நான் இன்னைக்கு விட்ரா பண்ணுறேன், அதுலேருந்து எனக்கு இன்னைக்கு ஒரு 50,000 ஏறிச்சு. நான் விட்ரா பண்ணுறதுக்கு மிலாப் கிட்ட காமிக்கணும், ஒரு பில்லு காமிக்கணும், அதாவது 50,000 ஆகியிருக்கு, நான் 50,000 பே பண்ணியிருக்கேன், அந்த பில்லை வச்சு தான் நம்ம கிளைம் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த பில்லை வச்சு நான் அதை கிளைம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். அப்புறம் இடையில ஒரு 10 நாளுக்கு ஒருக்கா, ஒரு 5 நாளுக்கு ஒருக்கா கூட மிலாப்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, இன்னைக்கு இவங்களோட சேகரோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க எப்படி இருக்காங்க, இன்னும் எத்தனை நாள் இருக்கணும், இன்னும் நிறைய உங்களுக்கு செலவாகுமா, நாங்கள் அப்டேட் பண்ணி விடுறோம்னு சொல்லிட்டு அதுலேயே அவங்க அப்டேட்ஸ்னு இருக்கும், அதுலேயே அப்டேட்டு கூட பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் மிலாப்ல இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கும் போது உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா சீரியஸாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறோம், பட் நாளைக்கு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பண்ண போகிறோம், இதுலலாம் ஒன்றும் நம்ம அசிங்கப்பட தேவையில்லை. நம்மளை நம்பி ஒரு உயிர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு, அதை நம்ம காப்பாற்றி தானே ஆகணும், காசுக்காக வந்து ஒரு உயிரை இது பண்ணிடக்கூடாதுல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணுறத நினச்சி ஒரு வரி, மற்றவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி அதை வரி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் நம்ம தான் பார்த்தாகணும், சரியா. சில பேர் தான் சொல்லுவாங்க, நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. ஆனால் சில பேர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறா, இதெல்லாம் என்ன
அசிங்கமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இதுல எல்லாம் அசிங்கம் இருக்கு, ஆ நம்ம அப்பாக்காக தானே நம்ம போய் இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி எந்த பொண்ணும் வந்து ஒரு பணம் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது, அதுக்கு தான் நான் வந்து இதை போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க எதுக்குமே மன தைரியத்தோட செயல்படுங்க. சீரியஸா எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த ஒரு குட்டி பாப்பாக்கு இப்போ வந்து எஸ்எம்ஏ நிறைய பேர் நான் பார்த்தேன், எஸ்எம்ஏ வந்துருந்துச்சு, எஸ்எம்ஏ அந்த சம்திங் ஒரு இன்ஜெக்ஷனே வந்து 16 crore. ஸோ அதை கலெக்ட் பண்ணலையா, அந்த மாதிரி தாங்க. எதை நினச்சும் நீங்கள் வரி பண்ணக்கூடாது. என்றைக்குமே எந்த ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், ஐயோ நம்மளால 100,000 நம்ம அப்பாவுக்கு செலவு பண்ணி காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 100 rupees, ஒரு 50 rupees போட்டால் கூட அது உங்களுக்கு ஒரு விதத்தில், ஒரு 50 rupees வந்து ஒரு 1000 பேர் போடுற பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும். அந்த உங்கள் ட்ரீட்மெண்ட்டோட இது வந்து ஒரு 70,000னா அந்த 50,000 உங்களுக்கு உதவும். 100,000 ரூபானா அந்த 50,000 உதவும். இன்னொரு 50,000 நம்ம எதுவும் ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறது ஏதாவது பண்ணியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைம் அவசரமாக போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எந்த நோய் எப்போ வருதுன்னே தெரியாது. இந்த மிலாப் ஃபண்ட் ரைசிங் இது வந்து என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக, அவங்களுக்கும் ஸ்ட்ரோக்கு, என் ஃப்ரெண்டோட ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்டுக்கு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மில்லாப்னா என்னன்னே தெரியாது, நானே நிறைய பார்ப்பேங்க. இந்த குட்டி பாப்பா ஒன்று, அந்த பொண்ணுக்கு வந்து எஸ்எம்ஏன்னு ரைஸ் பண்ணாங்கன்னு, அந்த ஈரோடு சைடு ஒரு பொண்ணுக்கு, அப்போதான் எனக்கு தெரியும் மித்ராஃபைட்ஸ் அந்த பொண்ணுக்கு பண்ணும் போது தான் எனக்கு தெரியும் மில்லாப்னு ஒன்று இருக்குன்னு. அப்புறம் என்னோட கொல்லீக் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ரைஸ் பண்ணப்போ அப்போதான் தெரியும் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் தான். பட் அவங்களுக்கும் ரைஸ் பண்ணப்போ எனக்கு அப்போ தான் மிலாப்னா ஒன்று இருக்குன்னு தெரியும். ஸோ மிலாப் எனக்கு சீரியஸாக நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் எனக்கு கூகுள் பே ஃபோன்பேயில் கூட அனுப்பிச்சு ஹெல்ப் பண்ணாங்க. பில்ஸ் அட்டாச் பண்ணேன், பில்ஸ் ஒரிஜினல் பில்ஸ் அட்டாச் பண்ணோம். நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம், சரியா? ஸோ அதனால பில்ஸ் அட்டாச் பண்ணோம். நம்ப மாட்டாங்களை விட அதோட நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ பில்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். எப்போ அட்மிட் ஆனீங்க, அட்மிஷன் அதெல்லாம் அட்டாச் பண்ணுங்கள். பில் காப்பி வாங்குங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து, அதை அட்டாச் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி மிலாப்லேருந்து நான் வந்து பில்லை கொடுத்தேன்னே, எனக்கு வந்து 2 நாள் கழிச்சு தான் அந்த அமௌண்ட் வந்து என் பேங்க் அக்கௌண்ட்க்கு வரும். INR இந்தியன் ருப்பியில் இருந்தால் என் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக வந்துடும். டாலர்ஸில் இருந்தால் ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்க்கு தான் போகும். ஸோ நான் வந்து மிலாப்பில் என் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணணும், டாலர்ஸில் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக போயிடும். ஹாஸ்பிட்டலில் நம்ம டிரான்சாக்ஷன் ஐடியை சொல்லி இந்த ஐடியில் எனக்கு பில்லு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கு வந்து எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து போட்டு காமிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து என்னோட எனக்காக நிறைய பேர் சீரியஸாக வந்து என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, அக்கா எப்படி இருக்காங்க, அப்பா யாருன்னே தெரியாது. சீரியஸ்லி நான் இதை யோசிச்சே பார்க்கல. நிறைய பேர் வந்து இந்த சிச்சுவேஷனில் வந்து எனக்கு கால் பண்ணிலாம் பேசி இப்படிலாம் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க, நான் அக்கா நீங்கள் சேஃபாக இருங்கக்கா, அம்மாவை சேஃபாக பார்த்துக்கோங்க, எல்லாரும் பத்திரமா இருங்க. ஏன்னா 2 months 1 week நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கோம். நாங்கள் இருந்தது விட எங்கள் அம்மா தான் இருந்திருக்காங்க கூடவே. ஏன்னா நாங்கள் ஒர்க்கு, தம்பிக்கு வந்து காலேஜ் அப்படி இப்படின்னு போயிட்டோம். இந்த 2 months சீரியஸ்லி யாருக்குமே இந்த கஷ்டம் வந்துடக்கூடாது, அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் இதை விடலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் சீரியஸ்லி எங்களுக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வந்துடக்கூடாது, ஓகேவா? அதுதான் என்னோட ஆசை. நான் அதுக்கு தான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஸ் என்னோட சப்ஸ்கிரைபராக இல்லை ஒரு பொண்ணோ பையனோ இது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பக்கம் மன தைரியத்தை கொடுக்கும். ஓ இல்லையா, காசு இல்லையா, நம்ம அப்பா அட்மிட் பண்ணிட்டோம், அம்மா அட்மிட் பண்ணிட்டோமா, அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டு யாருக்காவது ஏதோ ஒன்றுன்னா டக்குன்னு ஃபண்ட் ரைஸ் பண்ணி கூட இது பண்ணலாம், ஓகேவா? இன்றைக்கி நான் என்கிட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு நிறைய சின்ன சின்ன செலவு இல்லை, பெரிய செலவே இருக்குது, வரவுக்கு மீறின செலவு இருக்குது. பட் ஆனாலும் ஸ்டில் நான் ஒன்று பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 ரூபாயை வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா என்னால் 100 ரூபாய் முடியுமா, 100 ரூபாய் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போவுமே இம்பாக்ட் குரு மிலாப்பில் அதில் இதிலலாம் பார்த்தேன்னா சரி 100 ரூபாய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், 500 ரூபாய் ஹெல்ப் பண்ணுவோம். 500 ரூபா தான் அக்கௌண்ட்டில் இருக்கும், ஆனால் ஹெல்ப் பண்ணுவோம். அது எப்படி வந்துடும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு சேல் ஆனால் அதில் வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸ்லி அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும். முன்னாலாம் நான் வந்து நினப்பேன், யார் யாரோ எங்கெங்கே இருந்தோ இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 years முன்னாடி இப்படியெல்லாம் கேட்குறாங்களே அப்படிங்கும் போது ஒரு 50-100 தான் போடுவேன். இப்போ தான் நம்பி இப்போ தான் நம்ம ஏர்ன் பண்ணுறோம்ல, அதனால ஒரு 500 or 300 அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். அதுக்கு மேலே நான் போட்டிருக்கேனான்னு எனக்கே தெரியல சீரியஸாக. ஆனால் இப்போது என்னால் வந்து அதான் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இந்த செலவு, மெடிசின் வாங்குறது அது இதுன்னா நிறைய செலவுகள் இருக்குது. அதெல்லாம்
இது பணம் ஃபிசியோ கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு 500 அப்படி இப்படின்னாலாம் போயிட்டுருக்கான். ஆனாலுமே சரி ஓகே, நம்மளால் முடிஞ்சதை செலவு பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருத்தவங்க ஹெல்ப்னு வந்துட்டாங்க 500 போடுறோம், ஓகே அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட யாராவது ஹெல்ப்னு வந்தால் தாராளமாக செய்யுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது முடியலன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படாதீங்க. என்னடா நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோமே, நம்மளை ஏளனமாக நினச்சிடுவாங்களோ, யாரும் நினைக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் உங்களை யாருமே நினைக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, ஜஸ்ட் இக்னோர். ஓகே, நான்லாம் இக்னோர் பண்ணாமல் மனசில் வச்சு வச்சு எனக்கு பாரம் தான் அதிகமானுச்சு. ஓகேவா, உங்கள் கமிட்மெண்ட்ஸ், உங்களோட காசு அதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்க உங்ககிட்ட இருக்காங்கன்னா ஜஸ்ட் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட மிலாப்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் வந்து இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மிலாப் எங்கள் அப்பாவுக்கு நான் க்ரியேட் பண்ண லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போய் லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் செட் பண்ணி சைனப் பண்ணிட்டேன். சைனப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிங்க்குள்ளே போயிடும். லிங்க்குள்ளே போனதை இந்த லிங்க் எப்படி ஷேர் பண்ணோன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எப்படி இதாகும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்டோரி இருக்கும், யார் யாரெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் அதெல்லாம் இருக்கும். நம்ம பில்ஸ் எல்லாம் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதில் ஈஸியாக, ரொம்ப நல்லா ஈஸியாக தான் இருக்கும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்லிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட்டாச் பண்ண தெரியலன்னா மிலாப்போட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், சரியா? அதுக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் என்னோடய லிங்க், இந்த லிங்க்கில் இந்த டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணுங்கள், இந்த மெசேஜ்லாம் அட்டாச் பண்ணுங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா நான் யார் க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணால் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ரைஸ் ஆகிருக்கு எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்குது, எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க நல்லாயிருக்கும். இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஒரு தேர்ட் பர்சனாக தான் அதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து லாகின் பண்ணால் தான் அதில் நான் வந்து என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க முடியும். என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன், அதுலேருந்து ஓடிபி வந்து வரும். இது வந்து எங்கள் சிவா ஹர்பலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபிலாம் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ சிவா ஹர்பல் நம்பர், அதுக்கு ஓடிபி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணியாச்சு, லாகின் ஆகிடுச்சு. இப்போ நான் போயிட்டு என்னென்னா விட்ரா ஃபண்டு கொடுத்தேன். விட்ரா ஃபண்ட் கொடுத்தப்போ எனக்கு என்னென்ன 3000 ரூபாய் விட்ரா பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த 3000 வந்து INR எவ்வளோ இருக்குது, டாலர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டாலர் தான் இருக்குது, INR எல்லாமே நான் பண்ணிட்டேன். அப்போ நான் டாலரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் பண்ண முடியும். பட் நாங்கள் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம்ல, ஸோ அதனால் விட்டாச்சு. இதில் யார் யாரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு இருக்குது டீட்டெயில்ஸ். ஸோ வந்து ராயல் கேரோட அக்கௌண்ட், அந்த ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட், ப்ளஸ் ஷப்னா என்னோடய அக்கௌண்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இது வரைக்கும் நான் எத்தனை ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், எத்தனை மணிக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு, அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி என்ன அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம் ஹிஸ்ட்ரியில். ஸோ நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ எனக்கு அப்ரூவ் எப்போ ஆயிருக்கு, எனக்கு எப்போது என் ஃபண்டு என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி டாலர்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான், அது மிலாப்புக்கு தான் சேரும், சரிங்களா? இப்போ வந்து 3000 பக்கம் வந்து என்னோட ஃபண்ட்ரைசிங்கில் இருக்குது, பட் அது மிலாப்பை தான் சேரும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நான் போய் என்னோடய அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், புதுசாக அக்கௌண்ட் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஐஎஃப்எஸ்சி கோடு, ஷிஃப்ட் கோடு, அந்த நான் சொன்னேன்ல, இப்போது டாலர்ஸை கன்வெர்ட் பண்ணும் ராயல் என்னோட ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்க்கு அனுப்பணும்னா ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும், ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு இருக்கும், அதில் என்ட்ரு பண்ணால் தான் டாலரை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுதான், ஸோ இதை இப்படி தான் நம்ம வந்து ஃபண்ட் ரைசிங்க்கான டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணணும், யார் யாரெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாமே இதில் பார்க்கலாம். அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எவ்வளோ டேஸ் என்ன நீங்கள் ரிமைனிங்ஸ் டேஸ் டு கோ, அப்புறம் வந்து இன்னும் எவ்வளோ கோல் அமௌண்ட் நம்ம செட் பண்ணோம், எனக்கு 15 லட்சம் தேவைப்படுதுன்னா 15 லட்சம்னு என்ட்ரு பண்ணலாம். என்ட்ரு பண்ணுறதுக்கு அது ரீசன் கேட்கும், ஒரு ஒரு விட்ராவலுக்கும் அது வந்து நம்மக்கிட்ட பில்லு கேட்கும், சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம பே பண்ண பில்லு விட்ராவலுக்கு கேட்கும், அதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுறது இல்லை. நம்ம ஏதோ ஒரு பில்லை அட்டாச் பண்ணாலும் வாங்கிக்கிறாங்க. நான் ஒருத்தரவை மாற்றி அட்டாச் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மிலாப்ல எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்போ நாலு யாராவது மிலாப்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்க அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எப்போனாலும் பின் பண்ணி என்கிட்ட கேளுங்க. ஸோ வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்கள் அப்பா அம்மா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இப்படி சொல்லக்கூடாது, ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ஏதோ முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படாதீங்க, தாராளமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, யூடியூபர்ஸ் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பிச்சேன், நான் நிறைய பேருக்காக அவங்களோட சேலஞ்ச் வீடியோலாம் போட்டிருக்கேன், அவங்கள கூட எனக்கு ரிப்ளை பண்ணல, சீரியஸாக இன்றைக்கி சொல்கிறேன். அந்த ஜீவின்னு ஒரு பையன் இருப்பாங்க, குரு வித்யாகர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து இவர் டியூபர் பாஸ் அண்ணா, அந்த அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த அண்ணாலாம் சீரியஸாக செம்ம தெரியுமா, அவங்க போஸ்ட்லாம் பண்ணலாம் ஆனால் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஒரு 5K கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ் டெக் லான்சர் வந்து அந்த அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க, ஷேர் பண்ணாங்க. அப்புறம் வந்து வேறு யார் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ஷரத்துன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அது யாருன்னு தெரியல, டியூபர் பாஸ் ஷரத் இல்லை வேற யாரோ, அவங்க ஒரு டைம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் எனக்கு தெரிஞ்ச மெஹந்தி ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், கோயம்புத்தூர் பேஸ்டு, எல்லாருமே அவங்களோட ஸ்டோரியிலலாம் போட்டு ஹெல்ப் பண்ணாங்க. பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்கெல்லாம் நான் பிங் பண்ணேன், அவங்கள பார்த்தாங்க ஆனால் போஸ்ட் பண்ணல. சரி, அவங்களுக்கு நான் கூட ஃபேன்ஸ், ரொம்ப ஃபேனாக இருந்தேன், பட் சீரியஸ்லி அவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணல, பார்த்தாங்க, நிறைய டைம் பார்த்தாங்க. நாங்கள் எவ்வளோ தெரியுமா சீரியஸ்லி நிறைய பேரோட முகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களாம் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட் இவங்கள சொல்ல, ஒரு சிலவங்க ரிப்ளை பண்ணலன்னு சொன்னால அவங்கள சொல்ல, சீரியஸாக ஒரு சில பேர் இருக்காங்க நம்ம கூடவே இருந்தவங்கலாம், சில பேரை நான் புரிஞ்சுக்கிட்ட தருணம் இதுதான். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டம்னு வரும்போது தான் நிறைய பேரோட முகங்களை பார்ப்போம், நிறைய பேரை தெரிஞ்சுக்கும். ஓகே, எதுக்காகவும் உங்கள் மனசை விடக்கூடாது, கடவுளை நம்புங்க. ஆனால் டெய்லி சீரியஸாக என்னடா ஷப்னா இப்படிலாம் பேசுகிறாளேன்னு நினச்சிடாதீங்க. டெய்லி கண்டினியூஸாக நான் கந்த சஷ்டி கவசம் படித்தேன். சீரியஸ்லி கந்த சஷ்டி கவசம் நிறைய பேரை நிறைய பெரிய பெரிய நோய்கள்லேருந்து காப்பாற்றியிருக்காமா, பெரிய பெரிய ஆபத்துலேருந்தும் உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிங்க, இல்லை இதுலேருந்தாவது உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா சீரியஸாக வந்து கந்த சஷ்டி கவசம் டெய்லி படிங்க, 48 days கண்டினியூஸாக படிங்க. நான்வெஜ்ஜே நான்லாம் சாப்பிடல, சாப்பிடாமல் கண்டினியூஸாக கடவுள் மேலே நம்பிக்கை போட்டு தான் இது பண்ணேன். சீரியஸாக நிறைய பேரோட பிளெஸ்ஸிங், நிறைய பேரோட ஹெல்ப்பு, என்னோட ப்ரேயர்ஸ், எங்கள் ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ் தான் எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கு. எதுக்கும் பயப்படாதீங்க, கடவுளையும் நம்புங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குமே பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வளர்ந்தோ அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, நானும் இன்னும் பெருசாலாம் கற்றுக்கலாம், பட் ஸ்டில் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். தேங்க்யூ.